சேனல்ல உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த மாதிரி டெடி போடுறதுக்கு சொல்லி தர போறேன். இது டெடி பேர் ஃபர் கிளாத்ல செய்யிறது, குழந்தைகள் எல்லாம் விளையாடுவாங்க. அந்த பொம்மை செய்யிறது எப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது நீங்க கடையில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து செய்ய வேண்டாம், சில நூறு ரூபாயில நம்மளே வீட்டில் செய்யலாம். இதுக்கு தேவையானது பேப்பர் கட்டிங்ஸ். இது வந்து எவ்வளவு பெரிய டெடி செய்ய போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு. ஒரு டெடி பேருக்கு சுமாரா 14 கட்டிங்ஸ் தேவைப்படும். இது வந்து அந்த ஒரு டெடி பேரோட அண்டர் பாடி, இது அது பட்டெக்ஸ். இது வந்து டெடி பேரோட முதுகு பகுதி பின்பக்கம். இது இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரிவர்ஸ் பீஸ் வரும். இது டெடி பேரோட செஸ்ட், ஸ்டமக்கு கீழே கால் வரும். இந்த காலையும் இந்த காலையும் சேர்த்து பா வச்சு தச்சுட்டா கால் பகுதி வந்துடும். இப்ப இதுல தலை இப்படி வரும். இந்த மாதிரி இதுக்கு உண்டான பீஸ் புறம் தனியா இருக்கு, அதை இதுல போட்டு நம்ம எல்லாத்தையும் வெட்டிக்கணும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இது பின்பகுதி, இது கைப்பகுதி, இது முன்தலை ஃபேஸ், இது ஃபோர்ஹெட், இது பின்தலை, இது நோஸ், இது பா, இது லெக்பா, எல்லாமே இதுல இருக்கு. 14 பீஸ்ல இருக்கு. எப்படி வெட்டுறதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து ஃபர் கிளாத். இந்த டெடி செய்யறதுக்கு 3/4 மீட்டர் ஃபர் கிளாத் தேவைப்படும். ஃபர் வந்து 1 மீட்டர் வாங்கணும். 1 மீட்டர் ஃபர் கிளாத் 500 ரூபாய்க்கு குறையாம இருக்கும். இது லாங் ஃபர், ஷார்ட் ஃபர், மீடியம் ஃபர், பெல்ட் கிளாத்னு 4-5 வகையில இருக்கு. டெடி போடுறதுக்கு வந்து நாய்க்குட்டி போடுறதுக்கு, கேரட் போடுறதுக்கெல்லாம் வந்து லாங் ஃபர் நல்லா இருக்கும். டெடி பேர் போடுறதுக்கு மீடியம் ஃபர் தான் நல்லா இருக்கும். மங்கி போடணும்னா ஷார்ட் ஃபர் நல்லா இருக்கும். இப்ப நான் டெடி பேர் போடுறதுக்கு இந்த ரெட் கலர் மீடியம் ஃபர், இந்த பாத்துக்கோங்க, இதுதான் மீடியம் ஃபர். ஷார்ட் ஃபருங்கிறது இதோட ஒட்டி இருக்கும், மீடியம் ஃபருங்கிறது கொஞ்சோண்டு இதுல முடி இருக்கும். இந்த மீடியம் ஃபர்ல நான் 1 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த மீடியம் ஃபரை நம்ம எப்படி இதை கட் பண்ணணும்னு சொன்னா, இந்த ஃபர்ரை வந்து முதல்ல இப்படி தடவி பார்க்கணும். இது எதிர்த்துக்கிட்டு போச்சுன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல நம்ம போடக்கூடாது. ஃபர்ரை வந்து நம்மளை நோக்கி வரணும், அந்த ஹேர் எல்லாம் நம்மளை நோக்கி வரணும். அந்த மாதிரி டவுன்வேர்டு டைரக்ஷன்ல வர்ற மாதிரி இந்த ஃபர்ரை நம்ம இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்ப விரிச்சு இந்த கட்டிங்ஸ்லயும் நமக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம், இப்ப இது வந்து முன் பாடி, ஃப்ரண்ட் பாடி இப்படி வரணும். இது ரிவர்ஸ் பீஸ். இதுக்கு தோதா இந்த மாதிரி எல்லா பீஸையும் போட்டு நான் வெட்டியிருக்கேன். இது வந்து பேக் பாடி, இது ரிவர்ஸ் பீஸ். ரிவர்ஸ்னு சொன்னா இப்படிதான் போடணும், அது ரிவர்ஸ்னா அது இப்படி போடக்கூடாது, ஏன்னா ஃபர்ரோட டைரக்ஷன் மாறிடும். அதனால ரிவர்ஸ் பீஸ் இப்படி போட்டு வெட்டிக்கணும். எல்லாமே அதுல போட்டிருக்க டைரக்ஷன் தப்பாகாம வெட்டிக்கணும். இதுதான் அண்டர் பாடி. இப்ப இந்த ரெட் கலருக்கு நான் இந்த பீச் கலர் நல்லா இருக்கும், ஹேண்ட் பா, லெக் பாவுக்கெல்லாம், இயர்ஸ்க்கெல்லாம் அது நல்லா இருக்கும் சொல்லி இந்த கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். இப்ப இந்த ஃபர்ரை எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டப்போறேன். இந்த ஃபர்ரோட முடியெல்லாம் இப்படி இருக்கும், இந்த கிளாத் மேல இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும், இந்த முடிக்கும் இந்த கிளாத்துக்கும் ஊட இந்த சிசரை கொடுக்கணும். அதுக்கு தான் ஒல்லியான இது உள்ள சிசர் எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இது கட் ஆகாம வரும். துணி மட்டும்தான் கட் ஆகணும், ஃபர் கட் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக தான் கட் பண்ணணும், பொறுமையா கட் பண்ணா தான் அழகா வரும். ஃபர் கட் ஆயிட்டா அந்த பொம்மையோட அப்பியரன்ஸ், நம்ம முடிய தப்பா வெட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது, அது மாதிரி அசிங்கமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கத்திரிக்கோலை எடுத்து எடுத்து துணியை உள்ள விட்டு தான் கட்டணும். இப்ப நீங்க பாக்குறப்போ இந்த ஓரத்துல எதுவுமே கட் ஆகாம இருக்கும். இதையே நீங்க வந்து இப்படி மொத்தமா இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல துணி இல்லாம அசிங்கமா இருக்கும். அதனால அப்படி கட் பண்ண கூடாது, ஃபர்ரு கட் ஆயிரும். அதனால இப்படிதான் கட் பண்ணணும்.
வந்து பின்னாடி இதோட பேக் பாடி.